ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தனி வட்டி பார்க்க போகிறோம். ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக மாறுகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன? இரட்டிப்பாக மாறுதுனாவே நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், 100 எடுத்துக்கணும்னு சொல்லி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆர் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே என்ன வேல்யூ போட சொன்னேன், என் வேல்யூ எத்தனை ஆண்டுகள், 10 வருடம். அப்போ அந்த 10 வந்து கீழே போட்டுறணும். ஆர் கேட்டாங்கன்னா என்னை வந்து கீழே போடணும், என் கேட்டாங்கன்னா ஆரை வந்து கீழே போடணும். மேலே என்ன போடணும், இரட்டிப்பாகிறதுனா 100 போடணும், 3 மடங்கு ஆகிறதுனா 200 போடணும், 4 மடங்கு ஆகிறதுனா 300 போடணும். அவ்வளோதான் ஷார்ட்கட் இந்த சம். இந்த மாதிரி சம் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன், இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 100/10 அடித்து கொடுத்தோம்னா மேலே வந்து 10. ஆர் ஈக்குவல் டு 10%. ஆர் ஏ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி 3 மடங்கு ஆகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன போடணும், 200 போடணும். 4 மடங்கு ஆகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 300 போடணும். என்ன கேட்டிருக்காங்க, ஆர் கேட்டிருந்தா என்ன வந்து கீழே போடணும், என் கேட்டிருந்தா ஆரை வந்து கீழே போடணும். அவ்வளோதான் சிம்பிள் ஷார்ட்கட். இது அடிக்கடி கேட்பாங்க, இரட்டிப்பாகிறது 3 மடங்கு ஆகிறது, இதுதான் இதுக்குரிய ஷார்ட்கட்டு. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஷின் வந்து ஈஸியாக போட்டுடலாம், கண்டிப்பாக எல்லா குரூப் 4லேயும் இந்த சம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அவங்க இன்பாக்ஸுக்கு வரும் எல்லா வீடியோஸும்.